அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தனுசு ராசியில் 2.5 காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களே, புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, 6 வீட்டு அதிபதி செவ்வாய் 6 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது சிறப்பு விபரீத ராஜயோகம். உங்கள் ராசிக்கு விரய ஸ்தானாதிபதி 5 அதிபதி சுக்கிரன் 9 வீட்டிற்கு வருகிறார். கல்வி வாய்ப்பு அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7 வீட்டில் உள்ள குருவின் பார்வை மிதுனம் ராசியின் மீது விழுவதால் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் 8 வீட்டிற்கு மாறுகிறார். 8 வீட்டில் சூரியனும் 15 மாறுகிறார். மாத இறுதியில் சனி 8 மாறுகிறார். அஷ்டமத்து சனி வருவதால் பயமில்லை. காரணம், செவ்வாயும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். சனி பகவானும் 8 வீட்டிற்கு மாறுவது விபரீத ராஜயோகம். மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இணைகின்றன. சில கோள்கள் சாதகமாகவும் சில கோள்கள் பாதகமாகவும் இருக்கின்றன. உங்களுக்கு எதிர்மறையாக எதுவும் நடக்காது. வெளிநாடு போகும் யோகம் வரும். வெளியூர் போகவும் வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் செய்பவர்கள் கவனமாக இருங்க. முதலீடுகளை அதிகம் பண்ணாதீங்க. சனி பகவான் தடைகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்தாலும் கடைசியில் முடிவுக்கு வரும். 2020 ஜனவரி சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பூமி யோகம் கிடைக்கும். வங்கியில் லோன் வாங்கி இடம் வீடு வாங்க வாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் நல்லதே நடக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் சமூக பணிகளில் ஆர்வமும் கொண்டவர்கள் நீங்கள். பொருளாதார ரீதியாக உயர்வுகள், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சுபிட்சம், கடன்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். சுப காரியங்கள் கைகூடி மன மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு சிறப்பான புத்திர பாக்கியம் அமையும். பொன் பொருள் சேரும். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பிரிந்த உறவினர்களும் தேடி வரும் நிலைமை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து மன நிம்மதியும் அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத உயர்வுகளை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகலாம். தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். நேரத்திற்கு உணவுண்ண முடியாமல் போகும். வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிதானமாக செல்வது, முடிந்தவரை இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் மேலோங்கும்.
ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட சண்டை ஏற்படலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது, பேச்சில் நிதானமாக இருப்பது நல்லது. குறிப்பாக மனைவி வழி உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் காலம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளையும் வேலையாட்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களின் பலம் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் உள்ளவர்களால் மனக்கவலை உண்டாகும். உங்கள் ராசியாதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று 7 சஞ்சரிப்பதாலும் 6 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சூரியன் 7-8 சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து நடப்பது நற்பலனை தரும். தாராள தனவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பண வரவு தாராளமாக இருப்பதால் சுபிட்சமான நிலை இருக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி தரும் சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் வேலை அதிகரித்தாலும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதி இருக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல் மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்பால் வேலையில் சரிவர கவனம் செலுத்தாமல் போகலாம். முடிந்தவரை சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது, பொறுப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. முயற்சியில் முனைப்புடன் செயல்பட்டு ஏற்றம் பெறுவீர்கள். வேலையாட்களால் சில இடையூறுகள் நிலவினாலும் எதையும் சமாளித்து லாபங்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களாலும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களாலும் லாபகரமான பலன்கள் கிடைக்கும். கூட்டாக தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடப்பது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருப்பதால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் நட்பும் நற்பலனை உண்டாக்கும். ஒப்பந்த தொழில், தரகு தொழில் போன்றவற்றில் சிறப்பான லாபம் அமையும். முதலீடுகளுக்கு மேலாக லாபத்தை பெற முடியும். மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து ஏற்றமிகு பலன்களை அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத கௌரவ பதவிகள் தேடி வரும். கட்சி பணிகளுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து உடனிருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மக்களின் ஆதரவை பெற புது புது முயற்சிகளை கையாள்வீர்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் போட்டிகள் குறைந்து உங்களுக்கென ஒரு நிலையான இடம் கிடைக்கும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் தடையின்றி வந்து சேரும். நடிப்பு துறையில் உள்ளவர்கள் மட்டுமின்றி இசை நடனம் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் சிறப்பாக இருக்கும். புழு பூச்சிகளின் தொல்லைகள் குறைந்து லாபமடைவீர்கள். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும். புதிய பூமி மனை வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும். வேலையாட்களின் செயல்கள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். பங்காளிகளிடம் பேச்சில் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு பண வரவு சரளமாக இருக்கும். குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் சேமிக்க முடியும்.
நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. சுப காரியங்கள் கைகூடும். புத்திர வழியில் பெருமை அடைவீர்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு நிம்மதி குறைவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வந்தால் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள். உடன் பயிலும் மாணவர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நினைத்த கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. விநாயகரை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 24/1/2020 காலை 7:39 முதல் 26/1/2020 மாலை 5:39 வரை. இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.